அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வாஸ்து மாமனுடைய இனிய வணக்கம். உத்தியோகம் புருஷ லட்சணம், உயர் வாழ்வுக்கு அதிவிய லட்சியம், உத்தியோகம் சித்த யோகம் முக்தி யோகம் அப்படிம்பாங்க. அதாவது உத்தியோகம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து எல்லா வித சிறப்புகளையும் கொடுக்கக்கூடியது. இந்த பரமாத்மாவனிடமிருந்து இந்த ஜீவாத்மாக நாம பிரிஞ்சு இந்த பூவுலகத்துக்கு வந்தது காரணமே ஒரு காரண காரியம் இருக்கும். அது காரணம் என்ன, நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய காரணம். யார் எதற்காக வந்திருக்கிறோம், உத்தியோகம்தான். அந்த உத்தியோகம்தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வித சிறப்பையும் கொடுக்கும். அந்த உத்தியோகத்திலே நம்ம பல பேருக்கு உத்தியோகம் கொடுக்கணும்னா நம்ம ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி அவட வாஸ்து, அந்த வாஸ்து முறைகளை பற்றியும் அந்த வாஸ்துனால் ஏற்படுகின்ற தீமைகளையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அதை எப்படி எனர்ஜி ட்ரீட்மெண்ட், வாஸ்து எனர்ஜி ட்ரீட்மெண்ட், அந்த காப்பர் கொண்டு எனர்ஜி ட்ரீட்மெண்ட் கொண்டு அதை நிவர்த்தி செய்து வளமோடு லாபகரமாக வாழலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாஸ்து டிப்ஸ் 1000 யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல வாஸ்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நான் பதிலளித்து வருகிறேன். இப்பொழுது தொழிற்சாலை வாஸ்துக்கான விளக்கத்தை தருகிறேன். இந்த தொழிற்சாலை கட்டுமானம் செய்யக்கூடிய இடம் எப்பயுமே தெற்கு மேற்கு சாலை அமைந்த இடம்தான் சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது ஒரு தொழில் விதிகளுக்கு உட்பட்டது. ஏன்னா இப்போ வடக்கு கிழக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு சிறந்த பலனை தரும். இந்த தெற்கும் மேற்கும் வந்து வீடு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு சிறந்த பலனை தரும். இப்போ உங்களுக்கு ஒரு மன வந்து உதாரணத்துக்கு மேற்கு ரோடு இருக்குது, தெற்கு ரோடு இருக்கிறத நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுப்போம். அப்படி இருக்கும்பொழுது அந்த மனை ஒரு 90 சென்ட் இடம் அப்படின்னு நினச்சிப்போம். 90 சென்ட் இடம் இருக்குது. இப்போ அந்த 90 சென்ட் வந்து 9 பாகமாக பிரிக்கணும். 9 பாகமாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 81 கட்டங்களாகவும் பிரிக்கலாம், இல்லை 9 பாக்ஸாக பிரிச்சிக்கலாம். 9 பாக்ஸாக பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து தென்மேற்கு. இந்த தென்மேற்கு வர்ற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் தான் வைக்கணும். ப்ரொடக்ஷன் மிஷின், அதாவது சிஎன்சி மிஷின், அது மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது, உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின். எப்படி இந்த தென்மேற்கில் நம்ம வீடு கட்டும்போது கணவன் மனைவி ரூம் வைக்கிறோம், அதில் ப்ரொடக்ஷன் ஒரு குழந்தைன்னு சொல்கிறோம், அதேமாதிரி இந்த ப்ரொடக்ஷன் தான் வந்து இந்த உற்பத்தி பண்ணுற பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் தான் தென்மேற்குன்னு சொல்கிறோம். அந்த கிச்சன் வீட்டில் வைக்கிற மாதிரி அந்த தொழிற்சாலைக்கு தேவையான உபகரணங்கள், வெல்டிங், கட்டிங், அது இபி, இந்த மாதிரி பொருள்லாம் அந்த மனையில் வந்து தென்கிழக்கு பகுதியில் வச்சிடணும். தென்கிழக்கு அந்த 9 கட்டத்துக்குள்ளே வச்சிடணும். தெற்கு பக்கம் இருக்கிற 9 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ், அந்த பொருள்கள், அந்த தயாரிக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வைக்கணும். இப்போ இந்த 3 கட்டத்தில் இந்த 3 பொருளை வச்சிடும். இது வந்து முறையானது. அடுத்தது வடமேற்கு வாயு பக்கம் வந்து அந்த பொருள்களை உற்பத்தி செஞ்ச பொருளை டெலிவரி பண்ணுறதுக்காக கொண்டு வைக்க வேண்டிய இடம் தான் வடமேற்கு வாயு பக்கத்தில் இருக்கிற 9 கட்டத்தில். மேற்கு இருக்கிற 9 கட்டத்தில் தான் நமக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி தெற்கு இருக்கிற 9 கட்டத்தில் என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம், 2 என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம். அந்த என்ட்ரன்ஸுங்கிறது மொத்த லென்த்தில் மிட் பாயிண்ட்லேருந்து சென்டர்லேருந்து வடக்கு பக்கமாகவும் சென்டர்லேருந்து கிழக்கு பக்கமாகவும் அந்த என்ட்ரன்ஸ் திறக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விதி. எப்பயுமே இந்த உச்சவாசல் அப்படிங்கிறதுலாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏதாவது தொழிற்சாலைக்கு வந்து தேவையில்லை. மிடில்லேருந்து டோட்டலாக மிடில்லேருந்து 2 இயர்ஸ் ஈஸ்டாக 2 இயர்ஸ் நார்த் பக்கம் வச்சுக்கலாம் அந்த டோரு, மெயின் டோரு. இப்போ நார்த் ஈஸ்டில் இருக்கிற 9 கட்டத்தை தான் ஆஃபீஸ் வச்சுக்கணும். அதில் வந்து சவுத் வெஸ்ட்டில் ஆஃபீஸருடைய ஓனர் ரூம் வச்சுக்கணும், அந்த எம்டி ரூமு. அதில் நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கணும். ஈஸ்ட் சைடில் இருக்கிற 9 கட்டத்தில் வந்து லேபர்ஸுங்க ஒர்க் பண்ணுற ஏரியாவை வச்சுக்கணும். மிஷினரி இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அதுவே நார்த் சைடில் இருக்கிறது மிஷினரி இல்லாமல் லேபர்ஸ் ஒர்க் பண்ணுற இடமெல்லாம் வச்சுக்கலாம். இதுதான் ஒரு ஆஃபீஸு, இதுதான் ஒரு தொழிற்சாலையினுடைய அமைப்பு. பிரம்மஸ்தானத்தில் அதாவது மூவபிள், அதாவது பர்மனண்டாக இந்த பொருள் இல்லாமல் மூவபிளாக இருக்கக்கூடிய பொருள் வைக்கலாம் இந்த அமைப்பு. இதுக்கு இந்த சுற்றி செட்பேக் வந்து எப்படி ஒன்றுனா வீடுங்க மாதிரி வந்து
வடக்கும் கிழக்கும் அதிகமான இடைவெளியும் தெற்கும் மேற்கும் குறைவான இடைவெளியும் ஓடக்கூடாது. அதாவது ஓரளவுக்கு எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும். நம்ம ஒரு வாஸ்துக்காக வந்து சாஸ்திரத்துக்காக வந்து வடக்கும் கிழக்கை விட தெற்கு மேற்கு ஒரு அடி கம்மியாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த அமைப்பு. அதேமாதிரி கட்டடம் கட்டுகின்ற ரூப் ஸ்லாப் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் ஏரியாவுக்கும் ரூப் ஸ்லாப் பண்ணிக்கிறது ஒரு டைப்பு. அப்படி இல்லைனா நீங்கள் ஷெட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக ஷெட் ஒர்க் பண்ணிக்கணும். இந்த ஆஃபீஸு சில இடம் மட்டும் ஷெட் ஒர்க் அதை ரூப் போட்டுட்டு காங்கிரீட் ரூப் போட்டு மீதி இடம் வந்து இந்த ஷெட் ஒர்க் பண்ணும்பொழுது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் லெவல் ரூப் லெவல் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். அந்த வெயிட்டு எடையும் அதனுடைய வித்தியாசம் வரும். அதுவே எப்பவுமே இந்த பொருட்கள் எல்லாமே டோட்டலாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது தெற்கு மேற்கு நல்ல வெயிட்டான பொருள் கனமான பொருளை வச்சுக்கணும், வடகிழக்கு லைட் வெயிட்டான பொருளை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. அப்புறம் இந்த வடகிழக்கில் வந்து சம்பு, கிழக்கு பக்கத்தில் வந்து சம்பு கொடுத்துடலாம், செப்டி டேங்க் வந்து வடமேற்கு வாயு பக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு ஜென்ரலான வாஸ்து. இப்போ இந்த அமைப்புகள் இருக்கணும். ஆனால் இந்த அமைப்பில் மேக்ஸிமம் வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குமானா நிறைய இடம் அமைஞ்சிருக்கிறது கிடையாது. நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரீஸில் தொழிற்சாலைகள் வாஸ்து பார்க்கும்போது இது 51 எஸ்டேட்டில் பார்த்துருக்குறோம், இங்கே கிண்டி எஸ்டேட்டில் பார்க்குறோம், நிறைய தொழிற்சாலைகள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் நிறைய இடம் அமையல. அதனால் பல்வேறு அந்த தொழிற்சாலை உற்பத்தியான பொருள் வியாபாரம் ஆகாமல் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வியாபாரத்தை பற்றி நான் சொல்ல வேண்டாம். இந்த சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு இடத்துலேருந்து சேல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. இந்த வியாபாரங்கள் குறையாக இருக்கும், இல்லை தொழில் நஷ்டம் வரலாம், லேபர்ஸுங்க அமையாமல் இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், வாஸ்து எனர்ஜி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து எனர்ஜி அதாவது ஜென்ரல் வாஸ்துங்கிறது ஒரு டைப்பு, அஸ்ட்ராலஜிக்கல் வாஸ்துங்கிறது ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு அந்த தொழிற்சாலையுடைய டோரு அமைப்பெல்லாம் அமைக்கிறது. எனர்ஜி ட்ரீட்மெண்ட் வாஸ்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸு, எர்த்திங் எனர்ஜிஸு, காஸ்மிக்ஸ் எனர்ஜிஸ், வான்காந்தத்தில் இருக்கிறவங்க எனர்ஜிஸு, சுற்றி இருக்கக்கூடிய நீர் ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், ஒளி ஓட்டம், இதனுடைய அமைப்பில் வந்து மெயினாக வந்து ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸு, எர்த்திங், மேக்னெட்டிக் ஃபீல்டு, காஸ்மிக்ஸ், இந்த எனர்ஜி டெவலப் பண்ணோம்னா அந்த எனர்ஜெட்டிக் வாஸ்துனால உங்களுக்கு அந்த தொழிற்சாலையில் லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, வாஸ்து குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். அதனால் என்ன பண்ணலாம், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் வாஸ்தை பொறுத்தளவுக்கு அதாவது 4 யூனிட்டாக பிரிச்சுக்கணும். வடகிழக்கு பகுதி ஃபுல்லாக ஒரு காப்பர் ஒயர் ஆல் ரவுண்டு கொடுத்து, காப்பர் ஒயர் காப்பர் ஷீட்டு கொடுத்து பதிச்சு அது தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தென்கிழக்கு பகுதி ஃபுல்லாக ஒரு பவுண்டரி அரசு கொடுத்துடணும், தென்மேற்கு பகுதிக்குள்ளே ஒரு பவுண்டரி அரசு கொடுத்துடணும், வடமேற்கு பகுதிக்குள்ளே ஒரு பவுண்டரி அரசு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஏரியா வந்து 4 யூனிட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா இந்த எனர்ஜிஸ் மாற்றம் ஒருவேளை நீங்கள் தவறாக கட்டியிருந்தால் கூட அது ஈக்குலேஷன் பண்ணிக்கும். 4 பாக்ஸாக பிரிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 4 கார்னரில் 4 எனர்ஜி ட்ரீட்மெண்ட் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டு யூடியூப் சேனல் தனியாக கொடுத்துருக்குறது, அதில் பார்த்தா தெரியும். இருந்தாலும் இந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எப்படி கேட்டிங்கன்னா நம்ம எந்த இடத்துல வாஸ்து குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு அந்த பவுண்ட்ரியை அரெஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு இடத்துல. அதை வந்து அந்தந்த ஸ்கொயரில் கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போ சவுத் வெஸ்ட்டில் எல்லாம் ஹெவியாக வெயிட் இருக்கணும்னா அந்த இடத்துல வந்து பவுண்ட்ரி டோட்டலாக காப்பர் ஒயர் கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறோம். அப்படிம்போது காப்பர் ஒயரும் ஆல்ரவுண்டு கொடுக்க வேண்டியது. எனர்ஜி பாக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 அதாவது 3 பாக்ஸ் பாசிட்டிவ், 3 பாக்ஸ் நெகட்டிவ் பாக்ஸு, 2 பாக்ஸ் நியூட்ரல்னு சொல்லுவோம். இந்த 3 பாக்ஸ் பாசிட்டிவில் நம்ம கொடுக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாதரசம், காப்பர், உப்பு துகள், கரித்துகள், அடுத்தது கோமியம், மஞ்சள், அடுத்தது நெய், இந்த மினரல்ஸை கொடுக்குறோம். இதே மினரல்ஸ் தான் வந்து நெகட்டிவ் பாக்ஸில் கொடுக்க போகிறோம். அதில் வந்து இதில் வந்து மணல் கொடுக்கறதுக்கு வேறு, அதில் வந்து சுட்டம்மண் செங்கல் பவுடர் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து டயகனலாக ஓடுறதுக்கு டோட்டலாக 2 மினரல்ஸும் சேர்த்து டோட்டலாக வச்சுக்கலாம். இது அஷ்டத்திற்கு மினரல்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ மேற்குனா வந்து சாட்டன் அதாவது இரும்பு பவுட்ரு, அதுமாதிரி கிழக்கு கந்தகம், அதுமாதிரி அஷ்டத்திற்கு மினரல்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எனர்ஜி ட்ரீட்மெண்ட் நீங்கள் செஞ்சு அந்த ஆல்ரவுண்ட் காப்பர் பதிச்சு பவுண்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கும், அந்த மனையில் எல்லா சுப யோகமும் கிடைக்கும், தொழில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய 20 ஆண்டு கால அனுபவம். பல தொழிற்சாலைகள் இதுமாதிரி வாஸ்து பார்த்து பல மாற்றங்கள் வந்திருக்குது.
என்னுடைய நம்பர் வந்து 9941895739. நான் சொல்லக்கூடிய வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆதி சிவம் சக்தி வாஸ்து, அதாவது சிவமும் சக்தியும் சேர்ந்தால் வாஸ்து. சிவம் என்பது பாதரசத்துக்கு உரியும், சக்தி என்பது காப்பர் வரைக்கும். அதனால் இந்த காப்பரும் பாதரசமும் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டில். மற்ற மினரல்ஸுகளும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த பொருள் அவங்க வாயு பொருள்கள்னால் மற்ற பொருள்களும் வச்சு பயன்படுத்தி எளிமையாகவும் சில ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எங்கிறது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். பயன்படுத்திங்க. வாழ்க வளமுடன், அன்போடு வாழ்க, அறிவோடு வாழ்க, எல்லா வளங்களையும் பெற்று நலமோடு வாழ்க. ஆதி சிவம் சக்தி நமக்கு எல்லா வித பொருளாதாரத்தையும் வளத்தையும் வாரி வழங்குவார்கள் என்று தருணத்தில் வாஸ்து மாமணி ஆகிய யாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். ஓம் நம சிவாய். வாழ்க வாழ்க.